வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய பெரிய சந்தை, அந்த சந்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆனால் ஆடு சந்தை, மாடு சந்தை, கோழி சந்தை, கட்டு சேவல் சந்தை, இந்த மாதிரி எல்லா கால்நடைகள் சந்தையும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடக்குது. ஆல்ரெடி நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் பகுதி, அதாவது பெரிய பெரிய கெடாய ஆடுகள் என்ன விலை அப்படின்னு பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வாரம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீதி இருக்கிற கெடாய்கள் ரெண்டாம் பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு கெடாயும் என்ன விலை, அதே மாதிரி அதோடய உயிரடை என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற கால்நடைகள், ஆடு, மாடு, கோழி, எந்த ஒரு விவசாய சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். சரி வாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ வந்து ஜமுனபுரி கெடாய். இதோட உயிரடை வந்து 85 கிலோலேருந்து 90 கிலோ வரும் அப்படின்னாரு. இது வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்கிட்டு போகிறதா இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாரு. இது எல்லாமே இயற்கை முறையில் வளர்த்துன ஜமுனபுரி கெடாய் ஆடு. இதனுடைய விலை அவர் சொன்னது வந்து 45,000 அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னாரு. இது ஒரு நல்ல குவாலிட்டி ஆடுங்க. இந்த ஆடு தான் கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி சந்தையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆடு. நல்ல பெரிய கெடாய், பெரிய காது, கொம்பும் நல்லா பெருசாக இருந்தது. ஸோ இது எல்லாமே ப்ரீடிங் பர்பஸ்க்கு வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆட்டு பண்ணை ஆரம்பிக்கலாம், அந்தளவுக்கு தரமாக இருந்தது. இது மட்டும் இல்லைங்க, பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய ஆடுகள் இருந்தது. அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஆடுகள் வந்து போயர் கெடாய். இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருந்தது. போயர் கெடாய் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர், கொம்பும் அழகாக இருந்தது. இவர்கிட்ட ரெண்டு கெடாய் இருந்தது. இந்த பெரிய போயர் கெடாய் வந்து 80-85 கிலோ வரும் உயிரடை அப்படின்னாரு. அதோடய விலை வந்து 35,000 சொல்லிகிட்டு இருக்கேன், 32 கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னாரு. பக்கத்தில் இருக்கிற சின்ன போயர் கெடாய் வந்து 50-52 கிலோ வரும், அதனுடைய விலை வந்து 18,000 அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். இந்த ரெண்டு போயர் கெடாயும் ஒருத்தர் வாங்கினாங்க அப்படின்னா இன்னும் கம்மியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். செம்மறி கெடாய்கள் வந்து 22,000-25,000 வரைக்கும் போயிட்டு இருந்ததுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கெடாய்கள் இருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவாசி செம்மறி கெடாய். இது அவாசி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நமக்கு வந்து சவுதி அரேபியா அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். இது செம்மறி இனத்தைச் சேர்ந்தது தான். இந்த பெரிய கெடாய், அவாசி செம்மறி கெடாய் இருக்குது இல்லையா, இதோடய உயிரடை வந்து 55 கிலோ வரும் அப்படின்னாரு. இதோடய விலை வந்து 24,000 அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தார். இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே இன்னொரு கெடாயும் இருந்தது. இதோடய உயிரடை பார்த்திங்க அப்படின்னா 70-85 கிலோ வரும், இதோடய விலை வந்து 28,000 அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னாரு. இந்த மாதிரி இவர்கிட்ட நிறைய செம்மறி கெடாய்கள் இருந்ததுங்க. இவர்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 கெடாய்கள், நல்ல பெரிய பெரிய கெடாய்கள், செம்மறி கெடாய்கள் இருந்தது. இது எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா விலைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னாரு. தாங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, லெஃப்ட் சைடில் அதுதாங்க அந்த பெரிய கெடாய், 70-80 கிலோ வரும் அப்படின்னாரு. நம்ம அந்த வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக காட்டலாம் அப்படின்றதுனால இந்த பக்கம் மூவ் பண்ணோம். இது தாங்க அந்த 70-85 கிலோ வரும் அப்படின்னாரு. இது வந்து ஒரு 28,000 அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. இந்த மாதிரி இவர்கிட்ட சின்ன கெடாயும் இருந்தது, பெரிய கெடாயும் இருந்தது, கொம்பு வச்ச கெடாயும் இருந்தது. இது எல்லாமே ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 18,000-28,000, அந்த பெருசு தாங்க 28,000. மற்றது எல்லாமே ஒரு 18,000-20,000-22,000 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது எல்லாமே நல்ல பெரிய பெரிய கெடாய், எஸ்பெஷலி குர்பானிக்காக நிறைய பேர் வந்து இந்த சந்தையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த சந்தையில் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கெடாய்கள் வந்து இந்த மாதிரி முட்டு கெடான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செம்மறி கெடாய்கள்லேயே நிறைய கெடாய்கள் வந்திருந்தது. அதையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பொட்டு கெடாய் அப்படின்றத விட இது குர்பானி கெடாய் அப்படின்னு சொல்லலாம். இந்த கெடாய் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 19,000 அப்படின்னு சொன்னார். அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாட்டு வெள்ளாட்டு கெடாய். இவர்கிட்ட 3 நாட்டு வெள்ளாட்டு கெடாயும் 1 ஜமுனபுரி கெடாயும் இருந்தது. இந்த பெரிய கெடாய் எவ்வளோ உயிரடை வரும் அப்படின்னும் போது ஒரு 80-85 கிலோ வரும் அப்படின்னாரு. இதோடய விலை எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 35,000 அப்படின்னாரு. பக்கத்தில் இன்னொரு கெடாய் இருந்தது இல்லையா, அது வந்து 85-90 கிலோ
வரும் அப்படின்னாரு. அதனுடைய விலை வந்து 38,000 அப்படின்னு சொன்னாருங்க. இந்த ரெண்டு கடாய் இல்லாமல் இந்த ஜமுனபுரி கடாயும் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னாரு. இது வந்து 85-90 கிலோ வரும் அப்படின்னாரு. இதோட விலை வந்து 45,000 அப்படின்ட்டு பார்கெயின் பண்ணிகிட்டு இருந்தாரு. அவர் கேட்டது 40,000, இவர் கேட்டது 45,000. ஸோ விற்பனை ஆகட்டும் அப்படின்ட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இந்த பக்கம் வந்து இந்த ரெண்டு பெரிய கடைகளை வீடியோ எடுத்தோம் உங்களுக்காக. சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் இவ்வளோ தானா அப்படின்னும் போது ஏகப்பட்ட கடாய்ங்க இந்த வாரம் வெள்ளி சந்தையில் பார்த்திங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து பக்ரீத் வர்றதுனால நிறைய கிடாய்கள் வந்து வந்திருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ரெண்டும் செம்மறி கிடாய்கள். இவர் கிருஷ்ணகிரியிலிருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. சரி, எவ்வளோப்பா இந்த கிடாய் அப்படின்னும் போது 25,000 சொன்னாங்க. நாங்கள் 23,000 பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ரெண்டுமே செம்மறி முட்டு கிடை, அடிகருப்பு கிடாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையில் சேர்ந்தது. ஸோ ஜோடியாக இவங்க வந்து 23 டோட்டல் 46,000 வாங்கினேன் அப்படின்னாரு. இது வந்து குர்பானி கொடுக்கறதுக்காக தான் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னாரு. இவர் வந்து லோக்கல் கிருஷ்ணகிரியிலேருந்து வந்திருந்தார். ஸோ டோட்டலாக 46,000 நல்ல கிடாய் வாங்கிட்டு போகிற சந்தோஷத்தில் அவர் இருந்தார். நன்றி அப்படின்ட்டு. வேறு என்ன கிடாய்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது செம்மறி ஆடுலே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த முட்டு கிடாய் மாதிரியே இன்னும் நிறைய கிடாய்கள் இவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா. அதே வியாபாரிக்கிட்ட இன்னும் நிறைய கிடாய்கள் இருந்தது. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டு அந்த கிடாயும் உங்களுக்காக பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இவர் தாங்க அந்த வியாபாரி. இவர்கிட்ட ஒரு பெரிய செம்மறி அடிக்கருப்பு முட்டு கிடாய் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. இது வந்து ஒரு 85-90 கிலோ வரும் அப்படின்னாரு. அவ்வளோ பெருசு இருந்தது, நல்ல பெரிய கொம்பு. இதோட விலை எவ்வளவு வரும் அப்படின்னும்போது அவர் சொன்ன விலை வந்து 35,000 அப்படின்னா கொடுத்துடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னாரு. நல்ல பெரிய சைஸ் கிடாய். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வெயிட்டில் ஒரு 50 கிலோ உயிரடையிலேருந்து 70 கிலோ உயிரடை வரைக்கும் நிறைய கிடாய்கள் வச்சுருந்தார். இவர்கிட்ட ஒரு 30 கிடாய்கள் இந்த மாதிரி இருந்ததுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கொம்பு வச்சு முட்டு கிடா அப்படின்னு இல்லையா அந்த லுக். அதே மாதிரி இது எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தது, அடிக்கருப்பு கொம்பு வச்சது. ஒவ்வொரு கிடாய்க்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொம்புமே வித்தியாசம் வித்தியாசமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இது தாங்க அதிலேயே சின்ன கிடாய் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. கொம்பு மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துருந்தது. இது எல்லாமே பக்ரீத்துக்காக சேலுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாரு. இந்த கிடாய்கள் எல்லாமே ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18,000 28,000 அப்படின்னு சொன்னார். இது மட்டும்தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாட்டு வெள்ளாட்டு கிடாய்கள். இவர்கிட்ட 3 கிடாய் இருந்தது. இந்த 3 கிடாயுமே மேய்ச்சல் முறையில் வளர்த்தின கிடாய் அப்படின்னு சொன்னார். சரி, இதோட விலை எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டபோது பக்கத்தில் வாங்க சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு அவர்கிட்ட பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது 80-85 கிலோ வரும் அந்த சென்டரில் இருக்கிற கிடாய். மற்ற 2 கிடாயும் பார்த்திங்கன்னா 85-90 கிலோ வரும். இதில் வந்து பெரிய கிடாய் அப்படின்னும் போது 38,000 சென்டரில் இருக்கிறது 35,000 அப்படின்னு சொன்னார். சரி, பக்கத்துலேயே இன்னொரு மீடியம் சைஸ் நம்ம மேச்சேரி நாட்டு வெள்ளாடு சேலம் கருப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 3 கிடாய் இருந்தது. இது எல்லாமே 60-70 கிலோ. இதனுடைய விலை வந்து 28,000-35,000 அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கிடாய்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த வீடியோவிலையும். அடுத்த வீடியோலையும் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இதை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இவர் வந்து வாங்கிட்டு நம்ம டீ குடிக்க வெளியே வரும்போது நின்றுட்டு இருந்தாருங்க. செம்மறி அடிக்கருப்பு முட்டு கெடாய். இதோட உயிரடை வந்து ஒரு 48 கிலோ வரும் அப்படின்னு சொன்னார். எவ்வளவுக்கு வாங்கினீங்க அப்படின்னும்போது இவர் சொன்ன விலை வந்து 24,000 வாங்கினேன் அப்படின்னாரு. நல்ல அடிக்கருப்பு, நல்ல தெம்பாகவும் இருந்தது கெடாய். பார்க்கவே அழகாகவும் லட்சணமாகவும் இருந்ததுங்க. இது குர்பானி பர்பஸ்க்காக வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னாரு. கொம்பு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருந்தது. இவர்கிட்ட வாங்கின கிடாய்கள் தான் அது. இந்த கிடாய்களும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி செம்மறி அடிக்கருப்பு முட்டு கிடாய். இதோட வெயிட் வந்து 50-55 கிலோ வரும். இவர்கிட்ட இன்னும் 4 கிடாய்கள் இருந்தது. இதோட விலை எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 28,000-32,000 அப்படின்னு சொன்னாருங்க. அதே மட்டும் இல்லாமல் இந்த செம்மறி முட்டு கிடாய் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து ஒரு மீடியம் சைஸான கிடாய், செவல கிடாய் அப்படின்னாரு. இதோட உயிரடை வந்து 48 கிலோ வரும் அப்படின்னாரு. சரி, எவ்வளோ சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னும்போது 26 சொல்லிகிட்ருக்கேன், ஒரு 24,500 கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார்.
நல்ல கெடாய், இந்த மாதிரி நிறைய கெடாய்கள், செம்மறி கெடாய்கள் இந்த வாரம் வெள்ளி சந்தைக்கு வந்திருந்ததுங்க. சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இன்னும் நிறைய கெடாய்கள் இருக்குது. அடுத்தடுத்து பதிவில் நம்ம பதிவு பண்ண போகிறோம், நீங்களும் பார்க்கலாம். வெறும் கெடாய்கள் மட்டும் இல்லைங்க, பெட்டையாடு, வளர்ப்பு குட்டி இந்த மாதிரி எல்லா விஷயமுமே நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலில் பதிவு பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கெடாய் வந்து அவர் இது சொன்ன விலை வந்து 24,500 அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னாரு. கொம்பு நல்ல பெருசாக இருந்ததுங்க, பார்க்கவும் அழகாகவும் இருந்தது, அட்டகாசமாகவும் இருந்தது. இந்த மாதிரி தாங்க வெள்ளி சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கெடாய்கள், பெரிய ஆடுகள், அதே மாதிரி வளர்ப்பு குட்டிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை வந்தால் பார்க்கலாம். இதுவும் முட்டுக்கெடாய் அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தார். அது அந்த சலங்கையெல்லாம் கட்டி சங்கெல்லாம் போட்டு இதோட விலை எவ்வளோ வரும் அப்படின்னும்போது இது வந்து 4 கெடாய், பெரிய கொம்பு முட்டு கெடாய், இதோட உயிரடை வந்து 50-58 கிலோ வரும் அப்படின்னாரு. ஆவரேஜாக அவர் சொன்ன ப்ரைஸ் வந்து ஒரு 28,000 அப்படின்னா கொடுத்துடலான்ட்டுருக்கேன் அப்படின்னாரு. இது எல்லாமே நல்ல பெரிய கெடாய்கள். இது மட்டும் இல்லைங்க, இந்த கெடாய்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருபானிக்காக ஸ்பெஷலாக வளர்த்துனது, வெறும் கெடாய்கள் மட்டும் வளர்த்து கொண்டு வந்து விற்றுட்ருக்கோம் அப்படின்னாரு. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு பக்கத்திலேயே வேறு என்ன கெடாய்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த கெடாய் நம்ம கண்ணில் பட்டதுங்க. இதுவும் வந்து நல்ல பெரிய கெடாய். இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க, பெரிய கொம்பு வச்ச கெடாய். இந்த கெடாயும் விற்பனைக்கு இருந்தது, அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த பெரிய கெடாய் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து நல்ல பெரிய கொம்பு வச்ச கெடாய். இதோட உயிரடை வந்து 65-70 கிலோ வரும் அப்படின்னாரு. இதனுடைய விலை வந்து 32,000 அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ இவர்கிட்ட ஏகப்பட்ட கெடாய்கள் இருந்தது, நம்ம அடுத்த பதிவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரீசெண்டாக ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தார், அதனுடைய எத்தனை பல்லுன்னு கேளுங்க இல்லை வயசை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அடுத்த சந்தையிலிருந்து நம்ம அதை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் இந்த பக்ரீத்துக்காக குருபானி கொடுக்கறதுக்காக அவங்க வாங்கின ஆடுகளை வந்து டாடா ஹைவேஸில் டெம்போவில் இந்த மாதிரி ஏற்றிக்கிட்டு சேஃபாக கொண்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல் சார்பாக. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேர் எல்லாம் செம்மறி ஆடுகள் அதிகமாக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாட்டு செம்மறியாக இருக்கட்டும், இல்லை அடிக்கருப்பு செம்மறி ஆடுகளாக இருக்கட்டும், முட்டுக்கெடா இந்த மாதிரி நிறைய ஆடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருந்தது. ஓரளவுக்கு சேலம் நல்லா போயிட்டு இருந்தது, நிறைய டிராஃபிக் ஜாம் இருந்தது. அடுத்த தடவை நீங்கள் இந்த மாதிரி சந்தைக்கு வந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய டூ வீலரை சைடில் பார்க் பண்ணிடுங்க, அப்போ தான் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.